இந்த கோட்டை வந்து ராமநாதபுர மன்னர் வந்து சேதுபதி, அவர் பேரு சேதுபதி அப்படின்னு சுருக்கமா கூப்பிடுவாங்க. அந்த அவருக்கு வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கோட்டை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டை சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை பக்கத்துல இந்த இடத்துல கட்டினாங்க. இந்த கோட்டைக்கு பேர் வந்து சங்கராபதி அப்படின்னு சொல்லிட்டு, எதனால சங்கராபதினு வந்துச்சு அப்படின்னா, நண்பர்களே, நம்ம நேற்று வீடியோவில் நம்ம கோட்டையை காமிச்சிருந்தோம். அது சரி, பார்ட் ஒன்று கோட்டை ஃபுல்லாத்தையும் காமிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம கோட்டையை சுற்றி என்னென்ன இடங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம போகிறது முனியா கோயில். நண்பர்களே, அந்த கோயிலை பாருங்கள். இதான் சங்கரபதி முனியா கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊர் காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சேவல் நிற்கிது. இங்கே ஒரு ஒரு ஆட்கள் வந்து விட்டுட்டு போனது சேவல். இங்கே குரங்குலாம் இது அதுவாக இந்த இடத்துல இருக்காது நண்பர்களே. சேவல் மட்டும்தான் நேர்ந்துக்கிட்டு விடுறது, அது எல்லாமே இந்த இடத்துக்கு ரொம்ப விடுவாங்க. பாருங்க எவ்வளோ சேவல் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சேவல் அடைகிறதுக்கு ஒரே ஒரு இடம் இந்த மரம் தான். இப்போ இந்த வெயில் காலம் வந்துருச்சு அப்படின்னா இந்த சேவல்களுக்கெல்லாம் தண்ணி வைக்கிறதுக்கு ஆள் இருக்காது. இங்கே பூசாரி எப்பயாச்சும் இருப்பாங்க, தண்ணி வைக்கிறதுக்கு ஆள் இருக்காது. அது போக இங்கே ரொம்ப ஏதாச்சும் தண்ணி எற விட கிடச்சிரும், அரிசியாச்சும் கிடச்சிரும், தண்ணி மட்டும்தான் கிடைக்காது நண்பர்களே. குரங்குகள்லாம் ரொம்ப பாவப்படும் தண்ணி இல்லாமல். இங்கே பாருங்கள், இங்கே மேலே பாருங்கள், தண்ணி மட்டும்தான் இந்த இடத்துல கிடைக்காது. குரங்குகளாச்சும் வெளியில் போய் எங்கேயாவது தண்ணி குடிக்கலாம், ஆனால் அந்த சேவல் கொல்லிகளுக்கு தண்ணி கிடைக்காது. நண்பர்களே பாருங்கள், இந்த அதான் அந்த கோவில், நம்ம சொன்ன கோவில் புனியா கோவில். நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்குது. முடிட்டுருக்கோம் நண்பர்களே, பாருங்கள் அந்த கோவில் முடிச்சுட்டு அடுத்து இது இங்கே ரெண்டு மாடு கொம்பு இருக்குது. இது என்ன அப்படின்னா, இந்த கோயில் மாடு இறந்து போச்சு, அதனால் அதோடய கொம்பை மட்டும் இதிலேருந்து எடுத்து இந்த இங்கே இந்த மாதிரி சாமி மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. நண்பர்களே பாருங்கள், ரெண்டு கொம்பு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நடுவில் வேல் இருக்குது, இங்கே பக்கத்தில் ரெண்டு கொம்பு இருக்குது, பார்த்துக்கோங்க நண்பர்களே. நண்பர்களே இந்த பக்கம் பாருங்கள், அந்த நம்ம ஃபஸ்ட்டு அந்த கோட்டைக்கு போனோம். கோட்டைக்கு அப்புறம் அந்த ரெண்டாவது வீடியோவில் காமிச்சோம். ஃபஸ்ட் வீடியோவில் கோட்டையை ஃபுல்லாக காமிச்சிருந்தோம், ரெண்டாவது வீடியோ கோயில். அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் ஒரு தர்கா இருக்குது, அதையும் காமிச்சிருந்தோம் நண்பர்களே. அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ இந்த தண்ணி தேங்கி கிடக்கிற இடம் தான் நம்ம சொன்ன அந்த ஊரணி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல தான் இந்த யானை குதிரை அது எல்லாத்தையும் போருக்கு பழக்கிற இடம் இந்த இடமா தான் நண்பர்களே இருந்துச்சு. நம்ம கேட்ட வரைக்கும் வரலாறுல சொன்னது நமக்கு காதுக்கு வந்தது இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கற்கள்லாம் பாருங்கள், அங்கே எப்படி சுவர் இருந்துச்சோ, என்னென்ன போட்டு கட்டியிருந்தாலோ அதே மாதிரி தான் இங்கே உள்ள சுவரும் பாருங்கள் நண்பர்களே. இப்போ ஆனால் எப்படி கருவை மண்டி போய் எப்படி இருக்குது, இது எல்லாமே எதனால் எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம ஒழுங்காக பார்த்துக்கல, அதனால தான் நண்பர்களே அப்படி இருக்குது. அங்கே மேலே உங்களுக்கு தெரியுதா நண்பர்களே, இப்போ அந்த இடத்துல படி உடஞ்சி போயிடுச்சு. நம்ம அந்த இடத்துக்கு போயிருக்கோம், ஆனால் இப்போ போக முடியலை, படி உடஞ்சனால அங்கே ஏற முடியல. அங்கேருந்து காமிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த கோட்டையை சுற்றி என்னென்ன இருக்குது, எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது யாருக்காண்டி கட்டினது அப்படின்னா, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இங்கே வந்து செக் பண்ணணும். மான்லாம் இந்த பக்கம் நிறையா தெரியும் நண்பர்களே, மானை யாராச்சும் பிடிக்கிறாங்களா துன்புறுத்துறாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காண்டி அது கட்டினது நண்பர்களே. நண்பர்களே இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த ஊரையும் சொன்னேன், அங்கே படிக்கட்டு இருக்குது. சரி வாங்க, இந்த வழியாக இது ஒரு வழி போகுது, இந்த வழியாக உள்ளே போயிட்டு உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நண்பர்களே. ரொம்பவும் முள் அடசல் இது எல்லாமே இருக்குது நண்பர்களே. நம்ம வரும்போது பார்த்தே வரணும். இந்த பக்கம் பாருங்கள், மரம் செடி கொடிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முள் பெரிய பெரிய முள் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த இங்கே தான் நண்பர்கள் நம்ம சொன்ன இடம், அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். அங்கே பாருங்கள் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ பெரிய கோட்டையை அப்போயே பரிசாக கொடுத்துருக்காங்க. சீதனமாக வேலு நாச்சியாருக்கு சீதனமாக வந்திருக்கு இத்த பெரிய இவ்வளோ பெரிய கோட்டை அப்போ அந்த காலத்துலேயே. ஆனால் நம்ம அதை ஒழுங்காக பராமரிக்காமல் விட்டுட்டோம், தொலைச்சிட்டோம். இப்போ நண்பர்களே இதை பாருங்கள், இங்கே நம்ம சொன்ன மாதிரி மருது பாண்டியர்கள் வேலுநாச்சியார் இது எல்லாமே நடந்து போன இடம். ஏன்னா கட்டாயம் அப்போவே ஒரே ஒரு வழி தான் இதுக்கு வச்சுருக்காங்க இறங்கி வர மாதிரி, அதனால கட்டாயம் அந்த குதிரைகள்லாம் இங்கே வச்சு தான் போருக்கு பழக்கியிருப்பாங்க. இப்போ நம்ம போய் நின்ற அந்த கோட்டை காமிச்ச இடம் அது எல்லாமே அங்கே எல்லாமே மருது பாண்டியர்கள் எல்லாருமே அந்த இடத்துல கட்டாயம் இருந்திருப்பாங்க.
இடங்கிற ஆதி காதல் இங்கே பாருங்க நண்பர்களே, மழை பெஞ்சனால இப்போ அது தண்ணி ஃபுல்லாக அதில் கிடக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இது தண்ணி இல்லாமல் வறட்சியாக தான் இருந்துச்சு. வறட்சியாக இருந்து இதை நம்ம பார்த்துருக்கோம், தண்ணியோடையும் பார்த்துருக்கோம். நம்ம சொன்ன மாதிரி இங்கேருந்து அந்த ரெண்டு சுரங்கப்பாதை வழியாக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த சுரங்கப்பாதை கோட்டைக்குள்ளே தான் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, எங்கே வேணால் இருக்கலாம். ஆனால் அது எப்படியும் இப்போ அந்த கட்டாயம் அந்த சுரங்கப்பாதை வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை நண்பர்களே. ஏன்னா 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சுரங்கப்பாதை இருந்துச்சு, எல்லோரும் போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 200 வருஷத்துக்கு அப்புறம் கோட்டையே இருக்க முடியல, பூமிக்கு உள்ளே உள்ள சுரங்கப்பாதை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது கட்டாயம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நண்பர்களே. பாருங்க நண்பர்களே, உள்ளே கட்டுமானப்படிலாம் எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி சுண்ணாம்பு, கருப்பட்டி, முட்டையோட வெள்ளைக்கரு இது எல்லாமே வச்சுதான் சுடாத செங்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்லை சொல்லுவாங்க, செம்புராங்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த கற்களால் கட்டியிருக்காங்க அப்போவே. இப்படி ஒரு நல்ல இடத்த நம்ம ஊரில் உள்ள இப்படி ஒரு நல்ல நல்ல பேராக இருக்க வேண்டிய இடத்த நம்ம வந்து நம்மளே வீணாக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இயற்கை பாதி வீணாக்கிச்சு, நம்ம பாதி வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நண்பர்களை சொல்லலாம். ஏன்னா இயற்கை வந்து செடி வளர்ந்து அப்படின்னு வேஸ்ட் ஆகிச்சு, நம்ம அதில் பேர் எழுதி வரும்போது போகும்போது எல்லாமே ஒரு ஒரு எழுத்தாக எழுதி நம்ம நாலடல அதை ஃபுல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டோம் நண்பர்களே. அந்த காலத்து ஊரணி எல்லாமே ஊரணிக்கு படிக்கட்டு வைக்கணும் அப்படின்னா எப்போதுமே படிக்கட்டு மாதிரி தான் வச்சுருப்பாங்க. நம்ம முன்னோர்கள் வைக்க தெரியாமல் இல்லை. இங்கே யானை குதிரை எல்லாமே இங்கே வந்து போருக்கு பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு யானையெல்லாம் படிக்கட்டில் இறக்கி கூட்டிகிட்டு வர ரொம்ப கஷ்டம். அதனால தான் ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு யானை நடந்து வர மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி இருந்தாலும் கிரிப்பு காண்டி இந்த கல்கள் அடுக்கி இந்த செம்புராங்கற்கள் அடுக்கி அங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க நண்பர்களே. இந்த வழியில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அங்கேருந்து இந்த செம்புராங்கற்கள் தான் ஃபுல்லாக வருது. இது எதுக்கு அப்படின்னா மண் அரைச்சிட்டு போகாமல் இருக்கு. இதே வெறும் மண்ணாக இருந்துச்சு அப்படின்னா மழை பெஞ்சால் யானையால் இறங்கி வர முடியாது. இதே இப்போ இந்த மாதிரி கற்கள் போட்டோம் அப்படின்னா தண்ணி நிற்காது, ஈஸியாக இறங்கி வரலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ இந்த வீடியோ பற்றி பார்க்குற நம்ம தேவகோட்டை மக்கள், காரைக்குடி மக்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதை கட்டாயம் இந்த கமெண்டில் சொல்லுங்கள், என்னென்ன இதோட வேறு என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோவில் காமிச்சது, இந்த கோட்டைகள் இது எல்லாத்தையும் பற்றி காமிச்சது எல்லாமே அவ்வளோதான். இன்னும் நிறையா காமிக்கலாம், ஆனால் இப்போதைக்கு அந்த இடத்துல போக முடியல, அந்த மாதிரி இருக்குது நண்பர்களே. அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம். எதுக்காண்டி சொல்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த வீடியோவை எதுக்காண்டி நம்ம இந்த வீடியோவில் பதிவு பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அழிஞ்சு போச்சு. இப்போ இந்த கண்டிஷன்லையாச்சும் நம்ம வீடியோ எடுத்து சேவ் பண்ணி வைப்போம், அடுத்த தலைமுறையை பார்க்குற மாதிரி இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு கோட்டை இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காச்சும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நண்பர்களே. யூஸில் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.